ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நமது தமிழ் கதம் சேனல். நான் உங்கள் ராஜ்மோகன். இப்போ நாம் பார்க்குறப்பது ஃப்ரீயாக நானோ மைனர் எப்படி வந்து நானோ காயினை எப்படி வந்து மைனிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நானோ காயின் வாலெட் ஐடியை நம்ம இதில் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தீங்கன்னா நானோ காயின் வந்து மைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நானோ வாலெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். வாங்க, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த ரெஃபரல் லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ரீபாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபையர்ன்ற மாதிரி ஒரு கோடு வரும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் நீங்கள் பாஸ்வேர்டை ரீஸ்டர் பண்ணுறதுங்கன்னா இது ரெண்டுமே தேவைப்படும். நீங்கள் லாகினுக்கு இது தேவைப்படும். நீங்கள் ரீஸ்டர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இது தேவைப்படும். ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வர பார்த்து இதை வந்து கோ வாலெட்டுன்னு கொடுத்துக்கோங்க. வாலெட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் சைன்இன் பண்ணுன்னா சைன்இன் கொடுங்க. இங்கே வந்து அந்த ஐடென்டிஃபையரை இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய வாலெட் ஐடி டேஷ்போர்டு. பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து நான் வந்து மைனிங் காயின் வந்து அங்கே மைன் பண்ணி இங்கே வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த வாலெட் ஐடி இங்கே பாருங்கள், இந்த ஐடியை தான் நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் மைனிங் கொடுக்கணும். ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஓடும். இந்த மாதிரி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு இதை வித்ரா பண்ணுறதுன்னா வித்ரான்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டோட்டல் மைனிங் வந்து எனக்கு எவ்வளோ ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து பேலன்ஸ் இது இருக்குது. ஓகேங்களா, ஏற்கனவே நான் வித்ரா பண்ணது, இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது. அப்படியே நான் வந்து கன்ஃபார்ம் வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து இங்கே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. பாருங்கள், பெண்டிங் வந்துச்சு. பாருங்கள், இது வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் நம்மளோட ரெஃபரல் ஐடி. இதுக்கு கீழே நம்மளோட ரெஃபரல் ஐடி இருக்குது. இதை நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இது 5% போனஸ் கிடைக்கும். இது வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம வாலெட் ஐடிக்கு. இந்த மாதிரி நம்ம நானோ காயினை நம்ம வந்து ஃப்ரீயாக மைன் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், திரும்ப வந்து இது மைனிங் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், அதுமான நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டு இருக்கும். மொபைல்லையும் பண்ணலாம். மொபைல் ரொம்ப சூடாகிடும், நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்து தான், நம்ம சூடாகாமல் ஹீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த காயின் வந்து எவ்வளோ ரேட்டு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்றைய ரேட்டுக்கு வந்து இது வந்து 8.93 இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து லோவில் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி இருந்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ரேட் இருந்து இருக்குது பாருங்கள். இப்படி இருந்து குறைஞ்சி இப்போ வந்து இந்த ரேட்டில் இருக்குது. இது வந்து ஏறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணி வைங்க, இது மைனிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரேட்டு ஏறும். இது மார்க்கெட்டிங் பார்த்துக்கோங்க, எந்தெந்த மார்க்கெட்டில் இதை வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இதனோட ரேட்டு $8.09 கிட்டே இருக்குது. இதை வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப லோவில் போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஹையில் போகும். அப்போ வந்து நம்மளை விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நம்ம மைனிங் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பாருங்கள், ட்ரான்சாக்ஷனில் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 45 இருக்கு, அப்புறம் 82, இப்போ 77. இதெல்லாம் டோட்டலாக 215 இருக்குது. பாருங்கள், இது வந்து நம்ம காயின் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
விலை ஏற பார்த்து நம்ம விற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.